சுபேனடர் மடத்துல கிடைச்ச அனுபவங்களுக்கு பிறகு வேற அனுபவங்கள் அடுத்தது என்ன ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதாவது அண்ணன், நம்ம சின்ன வயசுல சாமி நம்மளுக்கு லெட்டர் போடுவாங்க சொல்லுவேன்ல, அப்ப வந்து எனக்கு அக்காக்கெல்லாம் சாமி என்ன எழுதி கொடுத்துருக்காங்கன்னா, மே யூ கம் ஃபர்ஸ்ட் இன் யுவர் கிளாஸ், மே யூ பாஸ் யுவர் ஃபைனல் எக்ஸாம்ஸ் வித் வெரி குட் மார்க்ஸ், மே யூ கம் ஃபர்ஸ்ட் இன் யுவர் கிளாஸ் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காங்க எனக்கு அக்காக்கும் லெட்டர்ஸ்ல. அப்ப என்னன்னா பெரிய அதிசயம், நானும் அக்காவும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தோம் சின்ன வயசுல, பிளஸ் டூல அவளும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தா நானும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தேன். பெரிய அதிசயான எப்படின்னா, எங்க அக்காக்கு சின்ன பெயிண்டிங் சொன்னேன்னு, ஆர்ட்லதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், படிப்பா ஆனா அதுல ரொம்ப கவனம் செலுத்துறது இல்ல. அவ நாங்க படிச்ச ஸ்கூல்ல அவ படிக்கிறப்ப ஒரு 6-7 பேர் தான் பிளஸ் டூல இருந்தாங்க. அவ குவார்டர்லி எக்ஸாம் எழுதுறதுல அந்த காலம் பெண்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களே, பாதி ரெண்டு பெண்ணு கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் தான் இருந்தாங்க. ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல இன்னும் 2 பேர் போயிட்டாங்க. ஃபைனல் எக்ஸாம் அவ ஒருத்தி தான் எழுதி ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கி வந்து மெடல் வாங்கினான். நாங்க எல்லாம் சொல்லுவோம், சாமிடி நீ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவேன் உனக்கு பிளஸ் பண்ணனாலதான் நீ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்த அப்படின்னு. எனக்கு எப்படின்னா சின்ன வயசுல இருந்து, நான் உங்களுக்கு தெரியுங்களானே, நான் நல்லா தான் படிப்பேன், ரொம்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து எப்பயும் பெஸ்ட்டாக இருந்தேன் இல்லை, ஓரளவுக்கு நல்லா படிப்பேன். பாட்டு யூ சிங் வெல்னு சொல்லியிருக்காங்க சாமி. எங்கே எந்த காம்படிஷன் போனாலுமே, சிங்கிங் காம்படிஷன், இன்டர் ஸ்கூல், ஸ்கூலுக்குள்ளேயோ, இன்டர் டிஸ்ட்ரிக்ட், எங்கே சிங்கிங் காம்படிஷன் போனாலும் சாமி கருணையால ஃபர்ஸ்டே வந்துட்டேன். எனக்கே அதிசயமா இருக்கு, ஒரு தடவை எல்லாம் லைன் மாத்தி வேற பாடிட்டேன், ஆனாலும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். எப்படி அது கருணை, சாமி கருணை இப்ப வரைக்கும் எப்படின்னு தெரியல, நான் பாடினேன் எல்லாரும் நல்லா பாடு சொல்றாங்க. ஏன்னா சாமிஜி ஒரு கருணை, ஆசீர்வாதம், யூ சிங் வெல் அப்படின்னு அது 5 வயசுல மீனாட்சி சிங்ஸ் வெல்னு சொல்லியிருக்காங்க, அதனால பாடுவேன். அப்புறம் படிப்புலையும் ஃபர்ஸ்ட் வந்துருவேன்னா, என் கிளாஸ்ல பயங்கர காம்படிஷன், நிறைய பேர் நல்லா படிப்பாங்க, நிறைய பேர் இருந்தோம். நான் பிளஸ் டூ வரத்துல நான் ரொம்ப ஃபர்ஸ்ட் ரேங்க்லாம் வந்தது இல்லைன்னே, விளையாட்டு பிள்ளையா தான் இருந்திருக்கேன். ரிசல்ட் அவ்வளோ நாள் ஒரே விளையாட்டு, ரிவிஷன் எக்ஸாம் கூட சரியா எழுதல. உங்களுக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் தான் ரிசல்ட் வாங்க போனோம். அப்பெல்லாம் பேப்பர்ல ரிசல்ட் வரும், மார்க் வந்து ஸ்கூல் போனாதான் தெரியும், இப்ப மாதிரி கம்ப்யூட்டர்ல வராது. அண்ணன் அப்ப சிவகாசியில தான் இருந்தாங்க, போனோம். போனா டீச்சர்ஸ் தான் மார்க் வாங்க போறேன், நீ தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட், எனக்கு நம்பவே முடியல, அப்படி சிரிக்கிறேன். அண்ணனும் போயிருந்தோம், அப்ப ஸ்கூல் ஃபர்ஸ்ட்னாங்க, எனக்கு ஒரே அதிசயம் சாமி கருணை. அதனால அவங்க பகவான் ஒரு கருணை பண்ணி நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டாருன்னா அது என்னதான் நடந்தே தீரும். அவர் வாக்குக்கு மேல வேற வாக்கே கிடையாது, வேற வார்த்தை கிடையாது. நம்மளாம் பேசி சிரிச்சுக்குவோம், அது பெரிய கருணை. அப்புறம் காலேஜ் சென்னையில தான் போய் படிப்பேன்னு ரொம்ப இது பண்ணி சென்னையில போய் சேர்ந்துட்டேன் காலேஜ்ல. நான் அது வரைக்கும் ஹாஸ்டல்ல இருந்ததே இல்லை. எப்பயுமே சிவகாசியில அப்பா அம்மாவுக்கு ரொம்ப செல்லம், குட்டின்னா இன்னும் குட்டிமா குட்டிமா தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க, கடைசி பொண்ணுன்னு ஆசையா வச்சிருப்பாங்க. ஆனா ஹாஸ்டல்ல போய் இருப்பேன் அப்படின்னு பிடிவாதமா சென்னையில காலேஜ் ரோட்ல WCCல போய் சேர்ந்துட்டேன். படிக்க ரொம்ப ஹோம் சிக்கா இருக்கும் எனக்கு. என்னுடைய லோக்கல் கார்டியன் வந்து இங்க தண்டையார்பேட்டையில இருப்பாங்கன்னு, ஒவ்வொரு வாரமும் நான் தண்டையார்பேட்டைக்கு வீக்கெண்ட்ஸ்லாம் அவங்க வீட்டுக்கு போவேன். ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை ஏதோ காலேஜில் ஒர்க் இருந்தது போக முடியல, ஞாயிற்றுக்கிழமைனாலும் பகலில் போயிட்டு வருவோன்ட்டு கிளம்புறேன். மழைக்காலம் அப்போ நான் காலையில் ஒரு பெரிய அதிசயம் இன்னைக்கு என் வாழ்க்கையில் நடந்தது. காலையில் காலேஜ்லேருந்து கிளம்புறேன், லேசாக மழை தூறிட்டு இருந்தது, ஆனாலும் நம்ம சமாளித்து போயிடலான்னு நான் அப்படியே கிளம்பி போய்கிட்டே இருக்கேன். அந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் மழை ரொம்ப வேகம் வர ஆரம்பிச்சிச்சு. நான் நினச்சேன்
இது மாறி மாறி போனா நனைஞ்சிருவோம். அடுத்த பஸ் ஸ்டாப் கொஞ்சம் தள்ளி இருக்கும் காலேஜ் ரோட்ல, அங்க போனா அந்த ஸ்பெஷல் பஸ்ஸஸ் வி ஜே சர்வீஸ் எல்லாம் வரும். அது நிக்காம ஸ்ட்ரெயிட்டா போயிடும். பாரிஸ்ல இறங்கி மாறி போகணும், அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருவோம் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி, காலேஜ்ல இருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக்கு தள்ளி போய் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நான் நடந்து போறதுக்கு முந்தையே பெய் மழை அப்படியே தொப்பலாம் நனைஞ்சிட்டு மேலது ஃபுல்லா வெட்டு அப்படியே நனைஞ்சிட்டு வேகமா போய் அந்த பஸ் ஸ்டாண்டு போறதுலயே நனைஞ்சிட்டேன். கொட்டி தள்ளுது மழை, யாருமே ரோட்ல கிடையாது, ஒருத்தர் கிடையாது, மழை பயங்கரமா பெய்யுது, ஒரு வண்டி வரல. உங்களுக்கு தான் எக்மோர்ல தெரியுமே, ஒரு அரை மணி நேரம் மழை பெஞ்சாலே தண்ணி தேஞ்சிரும், மூட்டு வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. என்ன செய்யன்னு தெரியல, பஸ் ஸ்டாண்ட்ல தனியா நிக்கிறேன். திரும்பி காலேஜ் போகும் பயமா இருக்கு, ரோட்ல அவ்வளவு தண்ணி போகுது, வண்டியே வரல, தனியா நிக்கிறேன் பஸ் ஸ்டாண்ட்ல. ஞாயிற்றுக்கிழமை போறாங்க உங்க பார்வையெல்லாம் வேற மாதிரி இருக்கு. உடனே பயந்துட்டேன், இப்படி தனியா வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ரொம்ப பயமா இருக்கு. அவர் 2-3 தடவை இங்க இங்க போயிட்டு அப்புறம் பைக்ல நின்றுட்டு நிக்கிற மாதிரி இருந்தது. உடனே என்ன செய்வோம், இப்படி தனியா மாட்டிக்கிட்டோமே இந்த இடத்துல ஒருத்தருமே இல்லையேன்னு நம்ம எங்க பாட்டி நேரம் சொல்லுவாங்க, நம்ம மாமே, அவன் கருணையாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் எனக்கு சுவாமி சொன்னது ஞாபகம் வந்தது, நீ வாழ்க்கையில என்ன மொமெண்ட்ல என்ன கஷ்டம் இருந்தாலும் இந்த பெக்கர்ஸ் நேம் யோகிராம் சுரத்குமார் நீ ஒரு தடவை சொல்லு, மை ஃபாதர் வில் ஹெல்ப் இன்ஸ்டன்ட்லி, அந்த கணத்துல உனக்கு ஹெல்ப் வரும் சாமி சொன்னது என் ஞாபகம் வந்தது. உடனே நான் கண்ணை மூடிட்டேன், எல்லாத்தையும் பார்க்கவே இல்லை, கண்ணை மூடி இப்படி கையை கும்பிட்டுட்டு சாமிகிட்ட ப்ரே பண்ணேன், சாமி நான் ஒரு தடவை உங்க நாமா சொல்லுவேன், 10V பஸ் வரணும், நான் இங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு பகவான ப்ரே பண்ணிட்டு கண்ணை மூடி யோகிராம் சுரத்குமார் கண்ணை திறக்கிறேன். அங்க தண்ணிய கிழிச்சிட்டு 10V பஸ் வருதுன்னு அந்த சனமே, ஒரு மணி நேரமா நிக்கிறேன், ஆனா கடமா இவ்வளவு தண்ணி தண்ணியை கிழிச்சிட்டு 10V பஸ் வந்து நிக்குது. நின்னோனே இறங்கி எங்க சித்தப்பா வீட்டுக்கு ஓடுனேன். ஒரே பரவசம் எனக்கு அந்த அனுபவத்துல சொல்ல தெரியல. போய் சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த தடவை சாமிஜியை பார்க்க போத்துல அவங்களுக்கே தெரியுமே, ஒவ்வொரு தடையும் சாமியை பார்க்க போத்துல நம்ம வீட்டால் மாதிரியே பேசுவாங்க, சாமி நம்மளுடைய அனுபவத்தை என்ன செய்யறீங்க, ஏது செய்யறீங்க, எப்படி படிக்கிற எல்லாமே கேட்பாங்க. நம்ம இந்த சுவாமி குருநாதர் அப்படித்தானே இருக்காங்க, இப்பயுமே குருநாதர்கிட்ட போனா நம்மளுடைய எல்லாமே கேட்பாங்க. வீட்டுல ஒரு அங்கமா சாமி கேக்குறாங்க என்கிட்ட, அப்ப இந்த அனுபவத்தை சொன்னேன், சாமி உங்க கருணையால எனக்கு ஞாபகம் வந்தது, யோகிராம் சுரத்குமார் ஒரு தடவை தான் சாமி சொன்னேன், இன்ஸ்டன்டா கண்ணை திறக்கிறேன், 10V பஸ் வந்துருச்சு, நான் அங்க இருந்து போயிட்டேன், என்ன உங்க நாமா காப்பாத்துச்சு, நீங்க காப்பாத்தினீங்க அப்படின்னு உடனே சாமி அடைந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அப்படியே சந்தோஷம், அவர் தான் காப்பாத்தினாரு. ஆனாலும் இந்த பொண்ணு நாம சொல்லிச்சே நம்ம குழந்தைங்கிறதுல அவருக்கு சாமி அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு அதுல இருந்து பகவானுடைய நாமத்து மேல குருநாதர் காப்பாத்துறாரு. இது மாதிரி 3rd இயர் படிச்சுட்டு இருக்கிறதுல நாங்க கேர்ள்ஸ் எல்லாம் தரோம் ஈவினிங் வாக் நடப்போம், அந்த ஹேடர்ஸ் ரோடு வழியா நடப்போம். சாமி நடந்துட்டு இருக்கிறதுல ஒரு நாள் நானும் என் ஃப்ரெண்டும் அந்த பேவ்மெண்ட்ல நடந்துட்டு இருக்கோம், மேல நடந்துட்டு இருக்கிறதுல மண்ணு
கட்டட வேலைக்காக குமிச்சு போட்டிருந்தாங்கன்னா அந்த மண்ணில் அப்படி ஏற போத்துல ஒரு பஸ் ஒட்டி டேர்னிங் திருப்புறான் அந்த ஹேரஸ் எடுத்து ஒரு இளைஞன் அந்த பஸ்ல நிக்கிறவன் ரெண்டு பொண்கள் போறானா ஏதோ என்ன இழுக்க ட்ரை பண்ண மாதிரி கையை எப்படியோ இது பண்ணானே பயத்துல பின்னாடி போனேன் மண்ணு சரிக்கிட்டு சரிக்கு பஸ் கடையில போயிட்டேனே மொத வீல் அவன் மொத வீல் அந்த படிக்கட்டுல நிக்கிறான் நான் வழுகி ரெண்டு வீலுக்கு நடுவில் அடியில போய் ஊர் போயிட்டேன் எல்லாரும் பஸ்ஸுக்கு வெளியில இருந்தவங்களாம் ஓடி வந்து என்ன இழுத்து வெளிய போட்டாங்க வெளியே வந்துட்டேன் என் ஃப்ரெண்ட் அந்த இடத்துல நின்று எப்படி அழுகுறா அவளும் பயந்துட்டா பஸ்ஸுக்குள்ள போயிட்டேன் அப்படின்னு அவ அப்படி ஏன் அனிதா அழுகுறா பேர் அனிதா அப்படின்னு மீனா போயிட்டேன் நினைச்சேன் நீ எப்படி பஸ்ஸுக்குள்ள போனேன் நாமா சொன்னேன்னா எதுவுமே எனக்கு தெரியலனே ஆனா அந்த மூவ் பண்ண வந்து பேக் வீல் அப்படி நின்றுச்சுனே என் பக்கத்துல நான் போட்டிருந்த ட்ரெஸ் அப்படியே கிழிஞ்சிருச்சு அந்த விழுந்ததுல ஆனா எனக்கு ஒரு கிராச் இல்லைன்னு அப்படியே காப்பாத்திட்டாங்க சாமி எனக்கு உடனே அவள்கிட்ட சொல்றேன் எங்க சாமி இருக்காங்க அனிதா என்னை காப்பாத்துவாங்க நீ பயப்படாதடி அப்படின்னு சொல்றேன் அப்புறம் நான் திருவண்ணாமலைக்கு அடுத்த தடவை போயிருந்தப்ப நான் சாமிகிட்ட சொன்னேன் இந்த அனுபவம் இப்படி பஸ்ஸுக்குள்ள விழுந்துட்டேன் சாமி அடியில ரெண்டு வீலுக்கு அடியில விழுந்துட்டேன் பேக் வீல் வந்து அப்படின்னு நின்றுச்சு பயந்துட்டேன் ஆனா நான் நாமா சொன்னேன்னா என்னன்னு எனக்கு தெரியல அந்த பயத்துல ஆனாலும் நீங்க காப்பாத்தினீங்க என்ன அப்படின்னே சாமிக்கு கோபம் வந்துருச்சு பண்ணலாம் செவந்து Who dare to do such things to you? யார் உனக்கு அப்படி ஒரு காரியம் பண்ணா நான் இன்னைக்கு சொல்றேன் No one ever dare do such things to you. யாருமே இனிமே அவன் மேல ஒன்னு அப்படி செய்ய முடியாது மேல கைய வைக்க முடியாது நம்மளே அவன் பார்த்தான் அப்படின்னு அவன் சாமிக்கு எப்படி வருமோ அப்படி இருக்கும் கோபம் வந்துருச்சுன்னு ஆகாது பயப்படாத நான் இருக்கேன்னு அப்படி ஒரு அபயமா டிரஸ் பண்ணாங்க சாமி அதான் நம்ம அவரை சரண் அடைஞ்சிட்டோம்னா நான் நாமா சொன்னேன்னா சொல்லலையா அவர் அந்த ஆபத்தான நேரத்துல நான் என்ன செஞ்சேன்னு தெரியல ஆனா சாமி காப்பாத்த பெரும் கருணை இது என் காலேஜ் டேஸ்ல பெரிய அனுபவம் வாழ்க்கையில நிறைய உயிர் பிச்சை போட்டிருக்காரு நிறைய சாமி நம்மளுக்கு போட்டு நம்மள தூக்கி இருக்காரு அது ஒரு வாழ்க்கையில ஒரு அதிசயம் அடுத்தது அடுத்தது காலேஜ் முடிச்சிட்டேன் நான் கல்யாணம் ஓகே 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 ஓகே